सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः 45 45 पेज् नंबर 28 वेदान्तार्थविचारेण जायते ज्ञानमुत्तमम् तेनात्यन्तिकसंसारः दुःखनाशो भवत्यनुः शोकं दुःखं तापं तुन्बं டிப்ரெஷன் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பயமுறுத்துற வார்த்தை. அதில் பயம்னு ஒரு வார்த்தையும் இருக்கு, ஃபியர். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய கோர்ஸ் இருக்கு. மெடிசனில் கோர்ஸ் படித்து அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு, தெரியுமா? அது வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய படிச்சு என்ன கஷ்டப்பட்டு தெரிஞ்சுண்டு அப்புறம் சைக்காலஜின்னு தனியாக படிச்சு இதுக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் சப்போஸ் இந்த மாதிரி ரொம்ப டீப் டிப்ரெஷன் மாதிரிலாம் வந்துருதுன்னா ரொம்ப டேஞ்சர் நம்மளுடைய நார்மல் லைஃப்லேயே. இங்கே ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா இதை இதற்கான விஷயத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டி எது துக்கம்னு சொல்லி அந்த துக்கத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி என்ன பர்மனண்ட் டெம்பரரி கிடையாது பர்மனண்ட் நிவர்த்தி வந்து இங்கே சொல்லி தருது. அப்போ என்னுடைய டே டு டே துக்க தாப்பங்களுக்கும் எனக்கு ஏற்படக்கூடிய பயம் டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதற்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாம் படித்து ரெகுலராக நல்லா கிளாஸ்க்கெலாம் வந்து நல்லா ஞானி ஆகிட்டு ஆனால் உங்களுக்கு இருக்கிற துக்கம் வந்து சம்சாரம் வந்து கண்டினியூ ஆகும்னா யூஸ்லெஸ்.
புரியுறது இல்லையா? இது எல்லாம் சம்சாரம்னு ஒரு அம்பரல்லா ஒரு வாகனத்துக்குள்ள போட்டுடலாம். இந்த மாதிரி துக்கம் பயம்லாம் ஏன் ஏற்படுறதுன்னா, சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டின்னு அடிக்கடி சொல்லுவோம். நான் பாதிக்கப்பட்டுடுவேன், நான் வந்து லிமிட்டட் பர்சன், ஐ எம் த ஸ்மால். அந்த ஸ்மால்குள்ள எஸ்எம் எடுத்துருங்கோ. எஸ்எம்னா சம்சாரம் வச்சுக்கலாம். நீங்கள் எஸ்எம் எடுத்துட்டேன்னா என்ன பாக்கி இருக்கும்? ஐ எம் த ஆல், ஐ எம் த ஆல். அந்த ஆள் இல்லை, ஐ எம் த ஆல். சர்வம் கலுஹிதம் பிரம்ம அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அகமேவ பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி அதி ஞானம். அப்போ இந்த ஞானம் இல்லாததுனால என்ன ஏற்படுறது அப்படின்னா, ஞானம் இல்லாததுனால என்னை பற்றின கன்க்ளூஷன், நான் யாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் தவறாக முடிவு பண்ணிடுறேன். அதர் என்னை பற்றின தவறான ஞானம் எனக்கு நேச்சுரலாக இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா, ஓகே, நான் இந்த பாடி மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுறது. இப்போ இந்த பாடி மைண்டுங்கிறது விஷயம் ஃபிக்ஸ் ஆகிடுறதோ, எல்லா கஷ்ட துக்க எல்லா நஷ்ட சுக எல்லாமே பாடி மைண்டுக்கு, அதாவது எனக்கு அப்படி ஆகிடுறது. அப்போது இந்த ஞானம் என்ன செய்யறது அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஜர்னி நம்ம மேற்கொண்டிருக்கோம் இல்லையா, இந்த ஜர்னி என்ன பண்ணுறதுன்னா, என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் இந்த உடம்பு மனசுங்கிற விஷயத்துலேருந்து என்னுடைய உண்மையான ரியல் நேச்சர், ஹையர் நேச்சரில் நம்மளை வெளிச்சம் மிரர் காட்டி, மிரரில் பார்க்குற மாதிரி, ஓ இதுதான் நான் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு நம்மளையே காட்டி கொடுக்கறது. அப்படி ஆயிடுத்துன்னா, அகம் த சாட்சி, அயம் த ஆத்மா, நான் தான் அந்த பரபிரம்ம பரமாத்மான்னு புரிஞ்சிருத்துன்னா, ஆத்தியந்திக சம்சார துக்க நாஷா, அங்கேருந்து இந்த வார்த்தையை எடுத்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன், 45 ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டோம் சரியா? அப்போ எங்கள் ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், அழகா ஒரு சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், அவனுக்கான தகுதி என்ன, அந்த தகுதியை அடைஞ்சவன் என்ன செய்யணும் அப்படின்னு, எப்படி குருவை போய் சரணடைகிறாங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரணடைஞ்சதுக்கப்புறம் குரு அவனை எப்படி வேல்யூ பண்ணுற, உபதேசத்துக்கு அவன் எலிஜிபிளா அப்படின்னு குரு வந்து கிராஸ் பண்ணுற. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா, குரு வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி, ஃபஸ்ட்டு அஷூரன்ஸ் கொடுக்குற, நீ என்ன பிரச்சனைக்காக எங்கிட்ட வந்திருக்கியோ, எதை நாடி நீ வந்திருக்கியோ, அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அது வெறும்னா உன்னுடைய டெல்யூஷன், உன்னுடைய குழப்பம், உன்னுடைய மிஸ்கன்செப்ஷன், அதற்கான ட்ரீட்மெண்ட், அதற்கான சொல்யூஷன் எங்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லை, உன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஞானத்தை அடைஞ்சு இந்த சம்சார பவசாகரத்தை கடந்திருக்கார்கள் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்து, இந்த அத்தியந்திக சம்சாரம் அல்லது என்னை பற்றின கீழ்த்தனமான ஒரு அறிவு என் மேலே எனக்கே ஒரு இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா, வேதாந்த விசாரேன ஜாயதே ஞானம். வேதாந்தத்தை நீ விசாரம் பண்ணணும். எது வேதாந்தம், ஒரு ஒரு சொல்லு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேட்க 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 முடிஞ்சா குறித்து வச்சுக்கோங்க, புக்லேயோ நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன, வேதாந்தம், ஞானம், சம்சாரம், பிரம்ம, ஆத்மா, ஷரீரம், அகம், இப்படி ஆப்பா பெரிய ஒரு பெரிய டிக்ஷனரியே போடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்லு இருக்கு. நீங்க முழு கிளாஸை வந்து ஞாபகப்படுத்திட்டு கண்டினியூஸா, இதுக்கப்புறம் இதை சொன்னார், இதுக்கப்புறம் இதை சொன்னார், இதுக்கப்புறம் இதை சொன்னார், அவ்வளோ இல்லைன்னா கூட ஏதாவது ஒரே ஒரு சொல்லை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, இந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் விவேக சூடாமணிக்கும் எங்க எந்த சம்பந்தம், இது எந்த ஸ்லோகத்தில் வருது, இது யாருக்கு யாரு சொல்லப்படுறது, ஏன் இந்த இடத்துல சொல்லப்படுறது, அப்படி நீங்கள் ஸ்லோவாக போனேல வச்சுக்கோங்க,
உங்களுக்கு தெரியாமே நீங்க விசாரம் பண்ணிட்டு இருப்பேன் சாஸ்திரத்தை. ஐடியா நல்லா இருக்குல்ல, ஈஸியா இருக்குல்ல, ஒரே ஒரு சொல்லு போதும், ஒன் வேர்டு. நமக்கு சின்ன வயசுல ஒன் வேர்டு ஆன்சர்னா நான் ரொம்ப பிடிக்கும். ஒன் வேர்டு ஆன்சர் வந்துருத்துன்னா ஃபுல் மார்க் அதில் வாங்கிடுவோம், டக்கு 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 டக்குன்னு எழுதிடுவோம். ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி என்ன, அதே மாதிரி சீக்கிரம் முடிச்சிடலாம் எக்ஸாம்ல க்வெஸ்சன் ஆன்சரை கரெக்டா. அதே மாதிரி இந்த மாதிரி சொல்லு நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு ஒரு சொல்லை நீங்கள் எழுதிண்டு நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணியோ இதை அர்த்தத்தை புரிஞ்சுண்டோ ரிகலெக்ட் பண்ணிண்டேனா போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம், சொல்லறதுக்கான நேரம் இருக்காது. இல்லை அந்த நம்மளை அப்படியே உருக வச்சு மயக்க வச்சு ஆட்டி படைக்கிற அந்த சீரியலுக்கு டைம் கொடுக்கறத பதிலாக இதுக்கு கொடுக்கலாம் கரெக்டா. சரி அப்படி அப்போ வேதாந்த விசாரேன ஞானம் மூணுமே ரொம்ப முக்கியம். விசாரம்னா என்னங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறார். வேதாந்தம் அப்படின்னா உபனிஷத்து பிரஸ்தானத்ரயம் அல்லது வேதத்துடைய கடைசி பாகம். ஏன் வேதத்துடைய கடைசி பாகம் அப்படின்னு சொன்னா வேதத்துடைய கடைசி பாகம், வேதத்துடைய கடைசி பாகம் என்ன பண்றதுன்னா வேதத்துடைய முன்பாகம் எதை நோக்கி எந்த லட்சியத்துக்காக வேதத்துடைய முன்பகுதி இருக்கோ அந்த லட்சியத்தை எடுத்து சொல்லறது அல்லது என்ன பத்தி சொல்லறது, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை பத்தி சொல்லறது, புரியுறது இல்லையா? அப்போ அந்த வேதாந்த விசாரம் விசாரம் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அதுலேருந்து என்ன ஆகிறதுன்னா ஞானமானது உற்பத்தி ஆகிறது, ஞானம் ஜாயதே. அதனால ஆத்தியந்திக இன்ஃபைனைட் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு, சில பிரச்சனைகள் வந்துட்டு போயிடுறது, சில பிரச்சனைகள் வந்தது ஆனா அது போகிறதுக்கு முன்னாடி இவன் போயிட்டான். அதனால ப்ராப்ளம் வந்ததுன்னா ரெண்டு நடக்கும், ஒண்ணு வந்த ப்ராப்ளம் கொஞ்ச நாள்ல போயிடும், இல்லையா ப்ராப்ளம் பாட்டுக்கு இருக்கும் நம்ம போயிடுவோம், அதனால கவலைப்பட வேண்டாம் நம்ம போயிடுவோம்னா புரியுறது இல்லை, புரியணும். ஓகே, ஒரு டைத்துக்கு மேல நமக்கு ஆயுசு கிடையாது, ப்ராப்ளம் மட்டும் கண்டினியூ ஆகட்டும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாமே இருக்கும், ஆனா ஒரு காலத்துல நம்ம இருக்க மாட்டோம், ஆக மொத்தம் ஏதோ விதமா சால்வ் ஆயிடும் அந்த ப்ராப்ளம் கரெக்ட். சரி அப்படி ஆத்தியந்திக சம்சாரம், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மால என்ன ஆகிறது, அடுத்த ஜென்மால திரும்பி வேற ஃபார்ம்ல வருதே, இந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மேபி அடுத்த ஜென்மால வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷா ஒரு உடம்பு கிடைக்கும் எல்லாம் ஓகே வெரி குட். அப்புறம் பழசெல்லாம் ஞாபகமும் இருக்காது நமக்கு, நல்லதா போச்சு. ஆனா இந்த சம்சாரம் என்ன ஆகிறது, கண்டினியூ சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் இன்செக்யூரிட்டி, நான் பாடிங்கிற நோஷன், நான் மைண்டுங்கிற நோஷன், ஐ எம் த ஜீவாங்கிற நோஷன் கண்டினியூ ஆகும், எல்லா ஜென்மாலையும் கண்டினியூ ஆகும். அதனால அதுக்கு பேர் ஆத்தியந்திக சம்சாரம். எப்படி நிவர்த்தி ஆகும், எப்படி நாசனமாகும், ஞானேன, வேற வழியே எஸ்கேப்பே ஆக முடியாது போல இருக்கு. பவதி இது அர்த்தஹா அப்படின்னு இந்த இடத்துல குரு வந்து சிஷ்யனுக்கு இதை எடுத்து சொல்லிட்டு இருக்க எப்படி விசாரம் பண்ணணும். ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத்மமுக்ஷு முக்தேர் ஹேதுன் பக்தி சாக்ஷாத் ஸ்ருதேகீஹி யோ வா ஏதஸ்வேவ திஷ்டத்யமுஷ்ய மோக்ஷோ வித்யா கல்பிதா தேஹ பந்தாத். வெரி குட். ஸ்ரத்தா பக்தி தியான தஸ்மை சஹோவாச்ச பிதாமஹஸ்ச ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் வைஹி. இது வந்து உபநிஷத்துடைய வாக்கியம். எந்த உபநிஷத், எந்த உபநிஷத்துல ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் வரும் அப்படின்னா கைவல்ய உபநிஷத். அந்த கைவல்ய உபநிஷத்துல வந்து யாரு குரு அப்படின்னா
சதுர்முக பிரம்மா குரு. சதுர்முக பிரம்மா குருன்னா யாரு சிஷ்யன்? ஆஸ்வலாயனர்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் வந்து கேட்குறார், எனக்கு அந்த பிரம்மனை பற்றி சொல்லுங்கோ, சுத்த பிரம்மனை பற்றி எனக்கு சொல்லுங்கோ, உபதேசம் பண்ணுங்கோன்ன உடனே ஞான விசாரத்தினால உனக்கு இந்த ஞானம் கிடைக்கும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ ரெண்டாவது மந்திரம் கைவல்ய உபநிஷதம். அப்போது ஸ்ருதேஹே கீஹி வக்தி அப்படி அந்த சொல்லிருக்கு பாருங்க, அது ஸ்ருதேஹே அப்படின்னா கைவல்ய உபநிஷது இது அர்த்தா. கீஹி அப்படின்னா கீ அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? நெய்ன்னு தோணும், கரெக்ட். இந்த இடத்துல கீஹி அப்படின்னா வாக்கியம், சரியா? பக்தி. உபநிஷத்து என்ன கூறியிருக்கிறது? ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத். என்னது ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் அப்படின்னா, இது இந்த மூணு விஷயம்னா, ஸ்ரத்தா நம்பர் ஒன், நம்பர் டூ பக்தி, நம்பர் டூ தியான், நம்பர் த்ரீ தியானம். மூணு விஷயத்த சொல்றது, இதுதான் ஞான யோகம். யோகா சொல்லியிருக்கு இல்லையா, ஞான யோகம் அல்லது விசாரஹா அப்படின்னு போன ஸ்லோகத்தில் படித்தோம்ல, அது வந்து இதோடைய கனெக்ட் பண்ணணும். என்னது, யாருக்கு இது? முமுக்ஷே, முமுக்ஷேஹே அப்படின்னா என்ன? மகாஜனங்களுக்கு கிடையாது. ஓகே, ஜென்ரலாக வந்து அர்த்த காமத்தில், இன்ஃபேக்ட் தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது கிடையாது. தர்மத்தில் இருந்து அதுலேருந்து மனப்பக்குவம் ஏற்பட்டு அதுலேருந்து நீ மோக்ஷத்தை நாடினா என்றால் நீ முமுக்ஷு. அப்போ நிஜமாகவே குவாலிஃபைடு பர்சன், தர்மா தர்ம விவேகம் தெரிஞ்சு, எது நித்தியம் எது அநித்தியம்னு தெரிஞ்சு, ஓ மோக்ஷம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறவன். அப்போ கிளாஸ்க்கு வரக்கூடியவங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம், முமுக்ஷு. சரியா, என்ன பண்ணுமா? முக்தேகே ஹேதுன பக்தி. என்னது இது மூணு விஷயம்? இந்த மூணு விஷயம் முக்திக்கான உபாயம், மோக்ஷத்துக்கான உபாயம். அத்தியந்திக துக்க நாசகா சொன்னார் இல்லையா, அது இந்த மூணு விஷயம் நீ கடைபிடிச்சாய் என்றால், இந்த யோகத்தை நீ கடைபிடித்தாய் என்றால், முக்தியானது உனக்கு கிடைக்கும், மோக்ஷமானது உனக்கு ஏற்படும். எப்படி அப்படின்னா, மூணு யோகம் இருக்கிறது, ஸ்ரத்தா யோகம், பக்தி யோகம், தியான யோகம். இந்த மூணு வார்த்தையுமே நமக்கு தெரியும் பாருங்கோ. ஸ்ரத்தை, ஸ்ரத்தையா இருக்கணும், கரெக்டு, ஸ்ரத்தைன்னு அர்த்தம் தெரியுமே, கரெக்டு. பக்தி, பக்திங்கிற சொல்லுக்கு நம்மளே வந்து டூ ஹவர்ஸ் பேசலாம். தியானம் கேட்கவே வேண்டாம், நிறைய சொல்லலாம். அதனால இந்த இடத்துல ஜாக்கிரதையா நீங்க குறிச்சிக்கணும். என்னது ஸ்ரத்தா யோகம் என்றால், குரு உபசதனேன ஸ்ரவணம் இது அர்த்தா. குரு கிட்ட போய் மண்டி போட்டு சேவை பண்ணி இந்த விஷயத்த, குருவுடைய உபதேசத்தை நீண்ட காலம் கேட்பது, கேட்கிறது ஸ்ரவணம். கவனமாக கேட்கணும், புரியுற மாதிரி கேட்கணும், தூங்கி போயிடக்கூடாது, எல்லாம் இருக்குல்ல. அப்போது நிஜமாகவே இந்த விஷயத்துக்காக போய் இதே விஷயத்த தொடர்ந்து கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்ரவணம், அது ஸ்ரத்தா யோகம். ரெண்டாவது என்னது? பக்தி யோகா. பக்தின்னா என்ன அர்த்தம், சரியா? பக்தின்னா என்ன அப்படின்னா, பக்திக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஏகாகிரதம். பக்திக்கு ஒரு சொல் என்ன அர்த்தம்? ஏகாகிரதம் அல்லது கமிட்மெண்ட் அல்லது கன்விக்ஷன், சரியா? அப்போ நீ கேட்ட அறிவு, அடைந்த அறிவில் உனக்கு நிச்சயம் இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? கேட்க 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 நிறைய சந்தேகங்கள் எழும்போம். என்ன சந்தேகம்? இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு, இவருக்கே சரியா தெரியுமோ தெரியாதோ, என்ன ரொம்ப இவர் என்ன எப்படி எப்படி படித்தாரு, இது நிஜமாவே இவருக்கு புரியுமா அப்படி அடுத்தவா? நமக்கு சந்தேகம்னா நிறைய சந்தேகம் அடுத்தவா மேலே வந்துடும். அந்த சந்தேகம் சொல்லலை, உன்னுடைய புரிஞ்சின்ற விஷயத்தில் ஏற்பட்ட சந்தேகங்கள்
ஸ்ருதி என்ன சொல்லியிருக்கு, இப்படி தான் சொல்லியிருக்கா, நான் இப்படி தான் புரிஞ்சுட்டுருக்கேன், இது கரெக்டாக தப்பா, இப்படி புரிஞ்சுட்டுருக்கேன் கரெக்டாக தப்பா, எப்படி புரிஞ்சுக்கணும், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் கன்விக்ஷனுக்கான விஷயம் மனநம். யார் உனக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவா? உங்கள் மேனேஜர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. கைவல்ய உபநிஷத்து என்ன சொல்கிறது, 5 நிமிஷம் பேசுங்க. உனக்கு இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் கட்டு, சம்பளம் கட் பண்ணுறேன்னா குரு கிட்ட தான் பண்ண முடியும். அவர் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பார், யார் வருவாங்க, யார் கேட்பாங்க என்ன, சரியா? அப்போது ஸ்ரவணம் மனநம் அல்லது ஸ்ரத்தா பக்தி யோகா, சரியா? அப்போது சரியான ஆட்டிடியூட்ல நீ க்வெஸ்சன் பண்ணணுங்கிற விஷயம் இங்கே. நீ க்வெஸ்சன் கேள்வி கேட்கலாம், சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம், சரியான ஆட்டிடியூட்ல பண்ணணும், சரியா? கடைசியாக என்னது, தியானம். இந்த இடத்துல தியானம்ங்கிறது வந்து தியானம்தான். ஆனால் என்ன தியானம், நீ ஸ்ரவணத்திலையும் மனநத்திலையும் படித்த படிப்பு கிடைச்ச ஞானத்தை திருப்பி கொண்டு வந்து ஞாபகப்படுத்திண்டு அதே விஷயத்தில் அதிலேயே நிலைத்து நிற்பதற்கு பேர் தியானம், அல்லது வேதாந்த தியானம், அல்லது ஆத்ம தியானம். புரிஞ்சுன்னு வருதுல, ஒரு ஒரு சொல்லா பார்த்துட்டு வரோம், சரியா? மெடிடேஷன், வேதாந்திக் மெடிடேஷன், சரியா? அப்போ இப்படி இந்த ஞான யோகமானது ஸ்ரத்தா யோகம், பக்தி யோகம், அப்புறம் தியான யோகம், அல்லது ஸ்ரவணம் மனநம் நிதித்யாசனம். ஓஹோ, இது மூணும் பண்ணாதான் எனக்கு ஞானமானது ஏற்படுமா? அப்போ எதுக்கு நான் கோவிலுக்கு வரணும், எதுக்கு பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணணும், எதுக்கு வீட்டுக்குள்ள விளக்கேற்றணும், ஏன் பூஜை பண்ணணும், ஏன் ஜபம் பண்ணணும், ஏன் பஜனை பண்ணணும், ஏன் பண்டிகையெல்லாம் நல்லா சுவாமி பூஜை எல்லாம் பண்ணி கொண்டாடணும், கரெக்டா? ஆனால் அது ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சாக்ஷாத் இந்த மூணும் என்னது, சாக்ஷாத் சாதனம். பசிக்கிறதுனா என்ன பண்ணணும், எங்களுக்கு இப்போ பசிக்கிறது ஆக்சுவலி, ஞாபகப்படுத்தாதீங்கோ, பசிக்கிறதுனா என்ன பண்ணணும், இல்லை எனக்கு பசிக்கவே இல்லை, நான் இப்போ நல்லா தூக்கத்தில் இருக்கேன், அப்படி யாரும் இல்லையே, கண்ணு பார்த்தா முழிச்சுன்னு தான் இருக்கு எல்லாரும், பசி வந்தா சாப்பிடணும். ஸோ பசி அடங்கிறதுக்கு சாக்ஷாத் சாதனம் என்னது, சாப்பிட்றது. சாப்பிடணும்னா என்ன பண்ணணும், சாப்பிடணும்னா சமைக்கணும், கரெக்டா? அப்போ பசி அடங்கிறதுக்கு சமைக்கிறது என்னது, இன்டைரக்ட் சாதனா, புரியுதோ? சாக்ஷாத் சாதனம் இருக்கு, பரம்பரா சாதனம் இருக்கு. பரம்பரா சாதனங்கிறது வந்து இன்டைரக்ட் மீன்ஸ், இன்டைரக்டான சாதனம். ஆனா சமைக்காம உங்களால பசி அடக்க முடியுமோ, சாப்பிட்டா தானே பசி அடங்கும். சமையலுக்கு மேல் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், வெறும்னா சாப்பிடுவேன், முடியுமா? எனக்கு ஹோட்டல் இருக்கு அப்படிலாம் சொல்லலாம், யாரோ எங்கேயோ ஒருத்தர் சமையலானது ஒரு விஷயம் நடந்தது ஆகணும், கரெக்ட், புரியுது இல்லையா என்ன சொல்ல வரேன்னு? அப்போ ஒரு விஷயத்துக்கு, ஞானத்துக்கு சாக்ஷாத் சாதனம் இருக்கு, பரம்பரா சாதனம் இருக்கு, டைரக்ட் இன்டைரக்ட். அப்போ நீ பூஜை புனஸ்காரம் ஜபம் பஜனை எல்லா விதமான ரிலீஜியஸ் லைஃப் இல்லைன்னா உன்னால ஞான யோகத்துக்கே வர முடியாது, இந்த சாக்ஷாத் சாதனத்துக்கே வர முடியாது, சமைக்கலைன்னா சாப்பிடவே முடியாது, கரெக்டா? அப்போ கர்மம், கர்மயோகம், உபாசனா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே உனக்கு தகுதியை கொடுக்கும். விவேக வைராகிய சாதன சதுஷ்டய இதெல்லாம் உன்னுடைய தர்மம் நட்பண்புகள், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது ஞானத்தை கொடுத்துறாது, ஞானத்துக்கான தகுதியை மட்டுமே கொடுக்கும். அப்போ கர்மாவுடைய லிமிட்டேஷன் எங்கே முடியறது, கர்மா ஞானத்துக்கான தகுதி கொடுத்துருதுன்னா அடுத்த க்ஷணமே கர்மம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது, தைரியமாக நீங்கள் கர்மத்தை விட்டுறலாம். மாமாக்கு காஃபி போட்டு கொடுக்க வேண்டாம். ஆனால் என்ன பண்ணணும், ஸ்ரவண மரணம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். சப்போஸ் அப்படி பண்ணுறேன்னா அது பண்ணலைன்னா பரவாயில்ல, ஏன்னா
உங்களுடைய அதிகாரத்துவம் குவாலிஃபிகேஷன் அந்த அளவுக்கு இருக்கு. ஓ இது நன்னா சொன்னேன் போங்க, நாளையில இந்த காஃபி போடுறேன்னா பாரு அப்படி சொல்லிடாதீங்க. புரியுறது இல்லையா? எதுக்கு இந்த உதாரணம் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, கர்மத்துடைய பலன் அங்க முடியறது. கர்மத்துடைய லிமிட்டேஷன் எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்னமோ பண்ணி என்னத்தையோ செஞ்சு எங்கெல்லாமோ சுத்தி என்னெல்லாமோ பண்ணி எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம், நான் என்னுடைய மோட்சத்தை அடைஞ்சிருவேன், கம்ப்ளீட்னஸ் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற தவறான எண்ணம் மட்டும் வச்சுக்காம அதே நேரத்தில் கர்மா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுட்டு டிராவல் பண்ணணும். கர்மத்தை பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணணும், பகவானுக்கு பூஜையாக பண்ணணும். மம கர்மாபியர்ச்ச, உன்னுடைய கர்மம் எல்லாம் நீ சுமுகாய நமஹா, ஏகதந்தாய நமஹா, பவாய தேவாய நமஹா, சர்வாய தேவாய நமஹா, சிவாய நமஹா, பரமேஸ்வராய நமஹா, இப்படி பண்ணினாதான் பூஜை. இல்லைப்பா, நீ காஃபி போடுறது, சமையல் பண்ணுறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, சப்போஸ் சீரியல் பார்க்குறேன்னா சீரியல் பார்க்கறது, எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணு, அதுவே அர்ச்சனை, பூஜையாக பண்ணு. அப்படி பண்ணேனா அது யோகமாகிறது. சரியா? அப்போ சாட்சாத் ஞான யோகாத் முக்தேகே ஹேது ஸ்ருதி வாக்கியா. அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா, அதுக்கு என்ன வேணுமா? யாவா ஏதேஷு ஏவ திஷ்டதி, அதற்கு இந்த சாட்சாத் சாதனைக்கு அத்தியந்த கமிட்மெண்ட் வேணுமா? எனார்மஸ் கமிட்மெண்ட் வேணும், எனார்மஸ் டிட்டர்மினேஷன் வேணும், நிறைய டெடிக்கேஷன் வேணும். அப்படின்னா என்ன சொல்றார், இதே வேலையா இருக்கணும். காத்தால எழுந்த உடனே கிளாஸ் கேட்கணும், குளிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் கேட்கணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் கேட்கணும், கொஞ்சம் காஃபி கீஃபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸ் கேட்கணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கிளாஸ் கேட்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி லஞ்சுக்கு முன்னாடி கிளாஸ் கேட்கணும், லஞ்சுக்கு அப்புறம் கிளாஸ் கேட்கணும், நடுவில் இதே கிளாஸ் விஷயமா பேசணும், இதே கிளாஸ் விஷயமா யோசிக்கணும், இதே தியானமா இருக்கணும், இதே வேலையா பண்ணிட்டு இருக்கணும். அப்படி நீங்க பண்ணி பார்த்தாலே வச்சுக்கோங்க, உங்ககிட்ட யாருமே வரமாட்டான். ஃப்ரீயாவே நீங்க அவன் நினைக்கலன்னா கூட உங்களுக்கு சன்னியாசம் ஈஸியா கிடைச்சிடும். இப்ப பேரன் பேத்து எம்பிள்ளைய பார்த்துக்கோ, உம்பையனை பார்த்துக்கோ, யூஎஸ்க்கு வா, யூரோப்புக்கு வா, நான் அங்கே வெக்கேஷனுக்கு வரேன், இப்படிலாம் பண்றா இல்லையா? அப்படிலாம் இருந்து வச்சுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்தால் அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணி போட்டுட்டு சாஸ்திரத்தையே பேசிகிட்டு இருக்கோம். அதாம்மா இந்த வாட்டி வெக்கேஷனுக்கு வர முடியல, அடுத்த வருஷம் வரேனே. ஓகே, அவாளே சரி இது என்ன வந்தாலும் இதுதான் பேசும் போல் இருக்குது. ஆனால் அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் முடிவு பண்ணணும், நாட் கம்பல்சரி. ஓகே, பர்சனலாக முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன, என்டையர் லைஃப் இதுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கணும், ஞான யோகத்துக்கு முழுமையாக கொடுக்கணும், அல்லது சந்நியாசம்னு சொல்கிறார். இன்டைரக்டாக சந்நியாசம் எடுத்துக்கணும், காஷாயம் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை காஷாயம் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஏண்டி ஏண்டி எனக்கு காஃபியே கொடுக்கல நேத்திக்கு, யார் மாமியார் மாட்டு பண்ணிட்டேன், மறந்து போயிட்டேன், நாளைக்கு தரேன் சண்டை வந்துடும். நம்ம என்ன பண்ணோம், ஏண்டி காஃபியே கொடுக்கல எனக்கு இன்னைக்கு, சாரிம்மா மறந்து போயிட்டேன், நாளைக்கு கொடுக்குறேன், ஓகேம்மா தேங்க்யூ அப்படி நாலஞ்சு வாட்டி சொல்லி பாருங்களேன். எங்கள் மாமியார் தெய்வம், நான் என்ன சொன்னாலும் கேட்பா, என்ன வேணாலும் பண்ணுவா. நீ சாப்பாடு கொடுக்கவே மறந்து போயிட்டியே, ஷோ சாரிம்மா. சரிம்மா ராத்திரி கொடு, ஓகே நெக்ஸ்ட் டே லஞ்சு கண்டிப்பாக கிடச்சிடும். அப்படி நீங்க சாதாரணமா இருக்க முடியுமா? கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, அது வைராக்கியம். ஓகே சரி, அது புரிந்து. ஓகே, அப்போ எதுக்கு இதை சொல்றதுன்னா, திஷ்டதி ஏவ திஷ்டதி, இதற்கு முழுசா இதற்காகவே வாழ்க்கைய பண்ணணும், அல்லது பரிபூர்ணமா நிவர்த்தி மார்க்கம் என்னெல்லாம் நீ வந்து யோகக்ஷேமம் அதை வேணும் இதை வேணும்னு அடைஞ்சு அதை மெயின்டைன் பண்ணினியோ எல்லாத்தையும் விட்ரா பண்ணிட்டு முழுமையா நீ நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கணும். அப்படி பண்ணினா என்ன ஆகுமா, அமுஷ்ய மோக்ஷ பவதி. அமுஷ்ய ரொம்ப முக்கியம். இப்படிலாம் பண்ணினோம்னா இன்னைக்கோ ஒரு நாளைக்கு வேற ஒரு ஜென்மால எப்பவோ மோக்ஷம் அப்படி சொல்லலை,
அத்ர பிரம்ம சமஷ்ணுதே, இங்கேயே இப்போவே இதே ஜென்மால உன் சுத்தி இருக்கக்கூடிய உன்னோட சூழ்நிலையிலேயே உனக்கு பிரம்ம பிராப்திகி அல்லது மோக்ஷ பிராப்திகி. புரியுறதா? அப்போ என்னாகிறதா? அவித்யா கல்பிதா தேக பந்தாத். அப்போ மோக்ஷம்னா என்ன? எதுலேருந்து உனக்கு முக்தியா? அவித்தியனால நீ கல்பனை பண்ணியிருக்க இல்லையா, உன்னுடைய பந்தம் பந்தப்பட்டிருக்க, சம்சாரப்பட்டிருக்கேன். ஐ எம் லிமிட்டட், ஐ எம் கன்ஃபைன்டு வேர்ல்டு, ஐ எம் கன்ஃபைன்டு ஃபேமிலி, இப்படி ஒரு ஒரு நோஷன் நீ வச்சுருக்க இல்லையா, அது அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. அந்த அஜ்ஞானம் நீங்கினதுனால உனக்கு பந்த நிவர்த்தி அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக உன்னுடைய தேக அபிமானம். எது தேக அபிமானம்? ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் திஸ் மைண்டுன்னு ஒரு நோஷன் வச்சுருக்கோம். ரொம்ப முக்கியம் நோஷனுங்கிற வேர்டு. நீ தான் உடம்பு மனசுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளா ஒரு நோஷன் ஏற்பட்டிருக்கும். எதனால? என்னை பற்றி அஜ்ஞானத்தினால, செல்ஃப் இக்னரன்ஸ்னால செல்ஃப் நாலேஜ் ஆனது இல்லாமல் இருக்குது. புரியுறது இல்லையா? அப்படி உனக்கு இந்த நோஷன் ஆஃப் லிமிட்டேஷன்லேருந்து முக்தி, அதுதான் பந்த நிவர்த்தி அப்படின்னு 46 ரொம்ப அழகாக ஞானத்துக்கான சாதனம், டைரக்ட் சாதனத்தை சொல்லி அந்த ஞானத்துடைய பலனை சொல்லி அதற்கு நான் எப்படி நான் வச்சுக்கணும் என்ன. அப்போ ஒத்தொத்தருக்கு எப்படி வித்தியாசப்படுறது? நம்மளுடைய பர்சனல் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் இந்த ஸ்டடீஸ். வேதாந்தத்துக்கு நான் எவ்வளோ கமிட்டடாக இருக்கேன், சாஸ்திரம் எதற்கு படிக்கிறேன், ஒரு ஒரு கொஷனும் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆன்சர் பண்ணிட்டு இதில் ஜர்னி பண்ணணும். வெரி இம்பார்ட்டண்ட். நீ டிசைட் பண்ணி வரணும், ஃபுல்லாக இதுலேயே கமிட்டடாக இருக்கணும். சப்போஸ் இதுக்கு தான் நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உன்னை சுற்றி இருக்கிற வேலை அது அது நடந்துக்கும். நம்ம தான் ஏதோ தாங்கி பிடிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ரீசன் அப்படி கிடையாது. யார் இருந்தாலும் இருந்தாலும் அது நடக்கிறது நடந்துன்னு தான் இருக்கும். அவா பண்ணின்னு தான் இருப்பா. எல்லா குழந்தையிலும் வளரும், எல்லாம் கவலையப்படாதீங்க. சரி, இதை ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். 47 அஜ்ஞான யோகா பரமாத்மனஸ்தவ ஹ்யநாத்மபந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதி தயோர் விவேக திதபோதவன்யி அஜ்ஞான கார்யம் ப்ரதஹேத் சமூலம். அப்போ இந்த மொத்த டீச்சிங், இந்த வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னா, என்னை பற்றி சொல்லி கொடுக்குறது. நான் யார்? நான் யார் இல்லை. கரெக்ட். அப்போது ஒருத்தன் ஒருவனை ஒரு இண்டிவிஜுவலை பற்றி சொல்லும்போது உபநிஷத்து என்ன பண்ணுறதுன்னா, நீ தான் அந்த சைத்தன்யம். அப்புறம் இந்த உடம்பு மனசு உலகம் எல்லாம் எல்லா விதமான ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறது, சயின்ஸில் எனர்ஜி அண்ட் மேட்டர் சொல்லுவோம்ல, அது மாதிரி இது எல்லாம் நாட் ஆத்மா அல்லது அனாத்மா. சரியா? நான் ஆத்மா, நான் எது இல்லை, என்னை தவிர எல்லாமே அனாத்மா அப்படின்னு அறிமுகப்படுத்தி, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இந்த ஆத்மாவானது இந்த உடம்போடைய ப்ராப்பர்ட்டியோ உடம்போட ஒரு உறுப்போ கிடையாது, அல்லது இந்த உடம்புனால உடம்புலேருந்து ஏற்படக்கூடிய விஷயமும் கிடையாது. நாட் பார்ட், நாட் ப்ராப்பர்ட்டி, நாட் ப்ராடக்ட். இந்த ஆத்ம சைத்தன்யம் இந்த மொத்த உடம்பை ஊடி உருவி இருந்து இதுலேருந்து சுதந்திரமாக இருக்கு, அல்லது இந்த உடம்புக்கு உட்பட்டு ஒரு விஷயம் இந்த கான்ஷியஸ்னஸ் கிடையாது. ஆத்மானா கான்ஷியஸ்னஸ், அதான் சைத்தன்யம். சரியா? அப்படி முதல்ல இந்த ஆத்ம அனாத்மா விவேகத்தை எடுத்து சொல்றது. இந்த விவேகம் என்ன படிச்சுட்டு இருக்கோம், என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம் இப்போ, விவேக சூடாமணி. அந்த விவேகம் என்ன விவேகம், எது ஆத்மா எது அனாத்மா, எது சத்தியம் எது மித்யா, அது விவேகம். விவேகம்னா நாலேஜ், ஞானம். புரியுது இல்லையா? அப்போ இந்த ஆத்மா அனாத்மா விவேகத்துல என்ன ஆகுறதுன்னா, என்ன பண்றோம், நான் யாருங்கிற விஷயத்த நான் முழுமையா என்னன்னா தெரிஞ்சுட்டு நான் என்ன கிளைம் பண்ணணும். புரியுறது இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ, இந்த உடம்பு மனசை நான் வச்சுட்டு அகங்காரம் மமக்காரம் இதெல்லாம் என்னது,
நான் இந்த உடம்பு மனசு இதெல்லாம் என்னது, என்னுடைய நாத்தனார், என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி. இந்த உடம்பு மனசு, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எதற்கு, மனசுக்கா உடம்புக்கா? இது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான க்வெஸ்சன். உங்களை சுத்தி உற்றார் உறவினர்லாம் உங்களுடைய மனசுக்கா உடம்புக்கா யோசிச்சிருக்கீங்களோ? எதனால அந்த ரிலேஷன் ஏற்பட்டது? பாடி அலோன், நீ சோ என் சோ வயத்துல இந்த உடம்ப வச்சு நீ பிறந்ததுனால உனக்கு சுத்தி இருக்கிறவா பெரியப்பா சித்தப்பா மாமா தம்பி அண்ணா அக்கா அத்தை, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாடிக்கு மட்டும்தான், மனசுக்கு கூட ஆக்சுவலி கிடையாது. அப்போ அதெல்லாம் அனாத்மா விஷயம். எது நீ, எது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோ அது அனாத்மா. எக்ஸ்பீரியன்சர் நீ இருக்கு இல்லையா, நீ சாட்சி ஆத்ம சைதன்யம். இது வந்து எசன்ஸ் ஆஃப் டோட்டல் டீச்சிங். அப்படி அப்படிப்பட்ட ஆத்மா நான் எப்படி இருக்கேன்? இப்ப நான் உங்களை ஒவ்வொருத்தரையா கேட்டேன் வச்சுக்கோங்க, நீங்க இருக்கேலா? சிரிப்பே இல்லைங்க இந்த கேள்வி கேட்டா. ஆர் யூ தேர்? நீங்க இருக்கேலோ? அடுத்த கேள்வியை கேட்கிறேன், நீங்க எப்படி இருக்கே, நீங்க என்னவா இருக்கே? நானா? நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கேன். ஏய், அதை கேட்கல. உன்னுடைய நேச்சர் என்ன, உன்னுடைய ஸ்வரூபம் என்ன? கரெக்ட். அலை இருக்கு, வேவ் இருக்கு. வேவ் எப்படி இருக்கு? வேவுடைய ஸ்வரூபம் என்ன? வாட்டர். கரெக்ட். அப்போ சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, நான் உங்களை கூப்பிட்டேன், வாங்கோ 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 வர 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 சொல்லி, நீங்கள் இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். திருப்பி வர சொல்லி, நீங்கள் இருக்கேன். அப்படி சொல்லிட்டு இதுதான் கிளாஸ் அப்படின்னா என்ன பண்ணுவேன் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சதை யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம், வேதமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வேதம் அதை சொல்லவும் இல்லை. ஆனால் நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ஸ்வரூபம் என்ன? அகம் பிரம்ம அஸ்மி. அகம் அஸ்மி. அகம் கிம் அஸ்மி? அகம் பிரம்ம அஸ்மி. அகம் பரமாத்மா அஸ்மி. தது துவம் அசி. அதுக்கு தான் சாஸ்திரம் வேணும். அந்த மகா வாக்கியம் தான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். புரியறது இல்லையா? இது வந்து இந்த எசன்ஸ் ஆஃப் டீச்சிங். நான் இந்த உடம்பு மனசு அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு பேரு ஸ்மால் ஐ. இங்கிலீஷ்ல ஸ்மால் ஐ போடுவோம்ல, அல்லது அகங்காரம். நான் இந்த ஆத்ம சைத்தன்யம், அந்த பிரம்மன் நான் வந்து கேபிட்டல் ஐ போடுறேன். அப்ப என்ன, ஸ்மால் ஐங்கிற அஜ்ஞானத்திலேருந்து கேபிட்டல் ஐன்னு புரிஞ்சுக்கிறது தான் டோட்டல் விஷயம். சிம்பிளா சொல்ல போனா, ஓகே, சும்மா வேடிக்கைக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றது தூங்காம இருக்கிறதுங்க. அஜ்ஞான யோகா தவ பரமாத்மனஹா, தவ பரமாத்மனஹா. ஸ்லோகத்தை சொல்லிருக்கு பாருங்க, என்னுடைய ஸ்வரூபம் என்னது? பரமாத்ம ஸ்வரூபம், நானே அந்த பரமாத்மா. அப்படி என்ன ஆகிறதானா, அஜ்ஞானத்தினால அல்லது நான் இந்த உடம்பு மனசுங்கிற எண்ணத்தினால, தேக அபிமானத்தினால என்ன ஆயிடுறது? அஜ்ஞான யோகா என்ன, நானே அனாத்மா ஓட நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். புரியுது இல்லையா? எது அனாத்மா, எது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோ? எது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு? உலகம் இருக்கு, அது நேச்சுரல். உடம்பு மனசும் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு, அதனால அதை நீ ஆக முடியாது, யோசிச்சு பாரு. அதனால இந்த அஜ்ஞானத்திலேருந்து பந்த விமுக்தா அஜ்ஞான யோகா. அந்த அஜ்ஞானத்திலேருந்து ஏற்படக்கூடிய எரர் என்னது? நான் யாருன்னு எனக்கு தெரியல. அதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்றேன்? தப்பா என்ன, உடம்பு மனசுன்னு நினைச்சுண்டு ஜென்மா ஜென்மா ஜென்மாவா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதை தான் அஜ்ஞானம்னு சொல்றோம். அஜ்ஞானத்திலேருந்து ஏற்படக்கூடிய மிஸ்டேக் எது சொல்றோம், எரர் என்ன சொல்றோம்? அத்தியாசம்னு சொல்றோம். அஜ்ஞான அத்தியாசம். அத்தியாசம்னா என்ன, நானே தவறாக முடிவு பண்றது, அந்த தவறு ஏற்படுறது இல்லையா, ராங் நோஷன், ஃபால்ஸ் நோஷன். அது ஏன், எதனால? சரியான நாலேஜ் இல்லாததுனால. புரியறது இல்லையா? அப்போ அதனால இந்த பந்தம்ங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறது. அப்போ என்ன பண்ணணும், என்ன நானே யாருன்னு தெரிஞ்சுட்டேன்னா, நேச்சுரலா அஜ்ஞானம் நீங்கி அதுலேருந்து அத்தியாசமும் நீங்கிறது. அப்போ நான் ஆத்மா அனாத்மா என்ன அப்படின்னு புரியறது மூலியமா
என்ன சம்ஸ்ருதிஹி, இந்த சம்சாரமானது புனரபி ஜனனம் புனரபி மரணமானது நீங்குகிறது. வந்த முக்தா, இதற்கு பேரு தயோஹோ விவேகா. இப்படி நான் யாரு, இந்த உலகம் என்னது, இந்த உடம்பு என்னது, மனசு என்னது அப்படின்னு ஆத்ம அனாத்மா விவேகத்தை பண்றது மூலியமா உனக்கு பந்த முக்தி. தொடர்ந்து சொல்லிட்டு வரார் பாருங்க, எப்படி வேதாந்த விசாரம் பண்ணணும், அந்த விசாரத்துடைய பலன் என்ன, அந்த விசாரத்துல என்ன நடக்கிறது, எது ஆத்மா எது அனாத்மாங்கிற விவேகம் உனக்கு தெளிவா ஏற்படுறதப்பா, அதை நீ புரிஞ்சுக்கோ. அதிதி அதித போத வன்ஹி, எப்படி எப்படி இந்த பந்தம் நீங்குமா, எப்படி இந்த சம்சாரம் காணாம போகுமா, ஞான அக்னியில அப்படின்னு சொல்ற, ஞான அக்னியில இந்த ஞானத்துடைய ஜுவாலையில உனக்கு உன்னுடைய தவறான எண்ணங்கள் உன்னுடைய நோஷன் எல்லாமே நீக்கப்படும். அப்போ அந்த அத்தியாசம் சொன்னேன் இல்லையா, அது எங்க இங்க இங்க எப்படி சொல்றாருன்னா அஜ்ஞான காரியம், அஜ்ஞான காரியம் சொல்றாரு. அஜ்ஞானத்துடைய பொண்ணோ பையனோ யாரு, அல்லது அஜ்ஞானத்துடைய ப்ராடக்ட் என்னது, அத்தியாசம். இது டெக்னிக்கலான வேர்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. அத்தியாசம் அப்படின்னா என்ன பத்தின எரர் மிஸ்டேக், என்ன பத்தின தவறான மிஸ்கன்செப்ஷன் சொல்றோம் இல்லையா, செல்ஃப் மிஸ்கன்செப்ஷன் இஸ் அஜ்ஞான காரியம் அல்லது அத்தியாசம். ஓகே, நான் வந்து பூர்ண ஆத்மா, நான் பூர்ணஸ்வரூபன், கரெக்ட், அகம் பூர்ணஹா. பூர்ணஹான் என்ன, கம்ப்ளீட். அந்த எஸ்எம் எடுக்க சொன்னேன் இல்ல, சம்சாரம் எடுத்துட்டா ஆல் சொன்னேன் இல்லையா, அது பூர்ணம். பூர்ணம் எவ்வளவு பூர்ணம் இருக்க முடியும், போன கிளாஸ் கேட்டேன், ஒரே பூர்ணம் தான் இருக்க முடியும். ரெண்டு பூர்ணம் இருக்கு சொன்னா, பூர்ணம்ங்கிறது வந்து இன்ஃபைனைட், அளவற்ற, லிமிட்லெஸ், எல்லாமாகவும் எல்லாமே எது இருக்கிறதோ அது பூர்ணம். அப்படிப்பட்ட சொரூபம் என்னது, மொத்த சமுத்திரத்துல என்ன இருக்கு, சமுத்திரம்னு சொல்றத எதை சொல்றோம், ஜலம், ஜலம் பூர்ணம், கரெக்டா. அப்படி நான் அந்த பூர்ணன், ஆனா எப்படி வச்சுட்டு இருக்கேன், அஜ்ஞானத்தினால ஐ எம் த அபூர்ணஹா, ஐ எம் த இடியட், ஐ எம் த ஸ்மால், ஐ எம் த ஃபுலிஷ், எனக்கு அது வராது, நீங்கெல்லாம் நல்லா இருக்கேன், என்ன நான் மட்டுமே இப்படி இருக்கேனே, என்ன இப்படி வச்சுட்டானே, எவ்வளோ கஷ்டம். அதோடைய ரூட் காஸ் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா ஆனந்தமா நீங்க இருக்கலாம். ஆனந்த கூத்தாட்டம், நடராஜர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்ன, ஆனந்த கூத்தாட்டம். ஆனந்தம்னா என்ன, பூர்ணம். எப்படி ஆனந்தம், அவர் நல்ல டான்ஸ் ஆட தெரியும், எல்லாரும் அவர் பாட்டை கிளாப் அடிக்கிறதுனால அவர் ஆனந்தம் சொல்றோமா, அது நம்ப. தன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அல்லது லிமிட்லெஸ், எதற்கும் உட்படாமல் எல்லாமாகவும் இருக்கின்ற விஷயம், அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம். அப்படிப்பட்ட விஷயத்த உனக்கு தெரியாம உன்ன நீ மறந்து குழப்பத்துல போய் உன்ன நீ தப்பா புரிஞ்சுண்டு துக்கம் துயரம் எக்ஸட்ரா 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 அசோச்சியான் அன்வச்சோச்சஸ்வம் அனுஷோசந்தி பண்டிதாக. பண்டிதன் என்னவா, எந்த விஷயத்துக்கும் அவன் துக்கப்பட மாட்டான். ஏன் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆத்மா துக்கப்படாது, ஆத்மா பூர்ணகா ஆனந்த ஸ்வரூபாக, அதனால துக்கப்பட மாட்டான். அதனால ஞானத்துடைய பவர் நாலேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதனால நம்ம கிளாஸ்க்கு வரோம்னா எதுக்காக வரோம், நாலேஜுக்காக வரோம். என்ன ஞானம், என்ன பத்தின ஞானம், அப்படி அதனால ஞானத்தினால என்ன ஆகிறது, அஜ்ஞானம். இப்போ நீங்க வந்து ஒரு 12 மணிக்கு இங்க வந்தே வச்சுக்கோங்க, துவாரத்தை திறக்க மாட்டான். சப்போஸ் திறக்கணும்னாக்க என்ன இருக்கும், இங்க ஃபுல்லா இருட்டா இருக்கும். இருட்டு போறதுக்கு சிவனுக்கு நீங்க அபிஷேகம் பண்றேன், பூஜை பண்றேன், எல்லாம் யாகம் பண்றேன், யக்ஞம் பண்றேன், இருட்டு போகுமோ, இருட்டு போறதுக்கு என்ன பண்ணணும், வெளிச்சம்தான் அதோட பை ப்ராடக்ட் சொல்றோம் இல்லையா, அஜ்ஞான காரியம்
பிரதர் ஹத சமூலம். இந்த அத்தியாசம் மூலம் அஜ்ஞானம் நீங்கினதுனால ரெண்டுமே நீங்கி விடும் அப்பா. அப்படி நீ வந்து இந்த ஆத்ம அனாத்மா விவேகத்தை உனக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. நீ சம்சார பந்தகா அப்படின்னு வந்து எங்கிட்ட சிஷ்யனே, நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுனால, அந்த பரமாத்மா நீதான்னு தெரிஞ்சுக்கிறதுனால, இந்த ஆத்மா அனாத்மா விவேகம் அல்லது இந்த ஞானம் ஏற்படுறதுனால எல்லா விதமான சம்சார துக்கங்கள் உனக்கு பர்மனண்டாக நீங்கிடும். நீ தாபத்தில் வந்த துக்கத்தில் வந்த எனக்கு அது இருக்கு எவ்வளோ சொன்னையே, இதுக்கு எல்லாம் சொல்யூஷன் ஆத்ம ஜானம், பரமாத்ம ஜானம், பிரம்ம ஜானம் அப்படின்னு குரு வந்து சொல்கிறார். சொன்ன உடனே என்ன பண்ணுறான், சார் எக்ஸ்கியூஸ் மீ ஒன் க்வெஸ்டின் அப்படின்னு கை தூக்குறான். ஏன் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா, அக்ஞானஹா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, பந்தஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கப்புறம் பரமாத்மஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தயோஹோ விவேகஹான்னு ஒரு சொல் இருக்கு, கரெக்டா? அப்புறம் சம்ஸ்ருதிஹி அதான் சம்சாரஹா, இப்படி இவ்வளோ சொல்லு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் வந்து மோக்ஷா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. புரியுறதா உங்களுக்கு எல்லாம், ஃபாலோ பண்ண முடியறதா? குரு சொன்ன ரெண்டு ஸ்லோகம், குரு சொன்ன வாக்கியத்தில் அந்த சொல்ல கிராப் பண்ணிக்கிறான் யாரு, சிஷ்யன். அப்பனா என்ன தெரியறது, தூங்கலன்னு தெரியறது. நீங்கள் நன்னா சொல்லுங்கோ, நான் பாட்டுக்கு தூங்குறேன். கவனமாக கேட்டு அந்த சொல்லுலாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் 48. சிஷ்ய உவாச கிருபயா ஸ்ரூயதாம் ஸ்வாமின் ப்ரஷ்னோயம் க்ரியதே மயா யதுத்தரஹமஹம் ஸ்ருத்வா கிருதார்த்தாஸ்யாம் பவத்முகாத் கோ நாம பந்த கதமேஷ ஆகதஹ கதம் ப்ரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷஹ கோ ஸாவனாத்மா பரமஹ க ஆத்மா தயோர் விவேக கதமேததுச்சதாம். எக்ஸலண்ட். அப்போ போன ஸ்லோகத்தை மட்டும் குரு சிஷ்யனை டச் பண்ணி சிஷ்யனை அக்செப்ட் பண்ணிட்டு அவனுடைய பிரச்சனைக்கு முதல் பிரச்சனை அக்செப்ட் பண்ணிட்டு அவனை சிஷ்யனை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது போன ஸ்லோகத்தோட முடிஞ்சது. ஹை லெவலாக சொல்யூஷன் கொடுத்துட்டார், சரியா? இந்த 48-49 ஸ்லோகம் படித்தோம் இல்லையா, இதுதான் அஸ்திவாரம். எதற்கு இந்த விவேக சூடாமணியில் எவ்வளோ ஸ்லோகம் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லலை, பயந்து போயிடுவேன். எவ்வளோ ஸ்லோகம், 580. விஷ்ணு சஹஸ்ரநாமமே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், 108 ஸ்லோகம். இது 580 சொல்கிறேலே, பயிற்சி கடந்த என்ன முழுசாக கேட்குறேன், இப்படிலாம் தோணுறோம் நமக்கு. ஆனால் ஒன்றும் தோண வேண்டாம், இந்த மட்டும் அமுச்சு வச்சோமா முழுசாக நம்மளை முடிக்க வச்சிருவோம், கவலைப்பட வேண்டாம். அப்போது இந்த 580 ஸ்லோகம், அதில் எவ்வளோ ஸ்லோகம் பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 50 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஸோ வரப்போகிற 530 ஸ்லோகம் வந்து இந்த 49 ஸ்லோகத்தில் இருக்கு. பேஸ்மெண்ட் போடுவோம்ல முன்னாடி, எவ்வளோ எப்படி எவ்வளோ பேஸ்மெண்ட் போடணும், எவ்வளோ ஃப்ளோர் நீ கட்டுறியோ அதுக்கு நீ அப்ரூவல் வாங்கிட்டு அந்த பேஸ்மெண்ட் போடணும். அப்போ இங்கே வந்து 530 மாடி ஃப்ளோரிங் கட்டப்போகிறான், பில்டிங் கட்டப்போகிறேன் குரு. அப்போ இது வந்து அஸ்திவாரமாக அமையிறது. அப்போ சிஷ்யன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹே சுவாமின்னு, மை லார்ட் அப்படின்னு சொல்கிறான். சுவாமின்னு, அயம் பிரஷ்னஹா மயா கிரியதே, எனக்கு இங்கே வரக்கூடிய இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்கு, எனக்கு கேள்விகள் இருக்கு, சரியா?
48 பார்த்துட்டு இருக்கோம். எது உத்தரம்? அகம் ஸ்ருத்வா, உங்களுடைய நீங்க எனக்கு அதுக்கு பதில் கூற வேண்டும். பவான் முக்காத் ஸ்ருத்வா, நீங்களே என்ன, நீங்களே உங்களுடைய வாயால இந்த பதிலை நீங்க சொல்ல வேண்டும், கூற வேண்டும். ஆமா, அவங்க க்வெஸ்சன் எல்லாம் நல்லா இருக்கு, இந்த புக்ஸ் எல்லாம் தரேன் நீ படிச்சுட்டு அப்புறம் வா, அப்படிலாம் சொல்லாம நீங்களே இந்த க்வெஸ்சன்லாம் எடுத்து எனக்கு உங்க வாயிலேயே இந்த உபதேசத்தை சொல்லணும். ஸ்வாம் கிருத்தார்த்தா, சியாம் கிருத்தார்த்தா. கிருத்தார்த்தா அப்படின்னா ரொம்ப முக்கியமான சொல். கிருத்தார்த்தகனா என்ன? ஃபுல்ஃபில்டு, சாட்டிஸ்ஃபைடு. கரெக்டா? யூஸ்வலா எப்படி பிசிக்கலா நிறைய விதமான ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு இருக்கும், எமோஷனலான ஃபுல்ஃபில்மெண்ட் நிறையா இருக்கும், அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் நிறையா இருக்கும். இந்த இடத்துல வந்து அது எல்லாம் தாண்டி இங்கே என்னது அல்டிமேட் ஃபுல்ஃபில்மெண்ட், எது பர்மனன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டோ அது கிருதார்த்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்ண ஞானம் கிருதார்த்தா, அகம் பூர்ணா இது அர்த்தா கிருதார்த்தா. நீ தான் எல்லாம், நீ தான் அந்த பரிபூர்ணன், நீ அன்லிமிட்டெட் லிமிட்லெஸ் பர்சன் அப்படிங்கிற ஞானம் இந்த க்வெஸ்சன்னால எனக்கு உங்க உபதேசத்திலேருந்து கிடைச்சிடும், அதனால நான் கிருதார்த்தனானே அப்படின்னு அட்ரஸ் பண்ணி என்ன, அப்போ கைவல்யம் இது அர்த்தா, தம் பிரம்ம, தம் பிரம்ம, அகம் பிரம்ம அஸ்மி அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தினால கிருதார்த்தா. அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி, குருவே நான் க்வெஸ்சன் கேட்க போறேன், அதற்கு நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி 49 என்ன கேட்கறான், 7 க்வெஸ்சன் கேட்கறான். 7 வருஷத்துக்கு நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், இவன் ஒரே நேரத்துல 7 க்வெஸ்சன் கேட்கறான். அழகான க்வெஸ்சன் எல்லாமே பார்க்கலாமா? கோ நாம பந்தா, முதல் கேள்வி கோ நாம பந்தா, பந்தம்னா என்ன, எது பாண்டேஜ், எது சம்சாரம். பந்தம்னு சொன்னலே, பந்த முக்தி சொன்னலே, பந்த ஹேது சொன்னலே, ஆத்தியந்திக துஷ்ட துக்க நாசாக எல்லாம் சொல்றேன் இல்லையா, அந்த பந்தம்னா என்ன? கரெக்ட். அப்போ எந்த இடத்துல மிஸ்கன்செப்ஷன் இருக்கு? செல்ஃப், நாங்கிற விஷயத்துல மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அதனால என்ன ஆகிறது, எல்லா விஷயமும் எனக்கு தான் பிரச்சனை, நான் தான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்றது. அந்த பந்தம்னா என்ன அப்படின்னு கேக்குறான். செகண்ட் க்வெஸ்சன், கதம் ஏஷ ஆகதா, எப்படி வந்தது, இது எப்ப வந்தது, இது நானா சம்பாதிக்கல, ஏதோ பிறந்தேன் வளர்ந்தேன் படிச்சேன் செட்டில் ஆயிருக்கேன், சடனா கூப்பிட்டு வச்சு கிளாஸ்ல உட்காந்து வச்சு பந்தப்பட்டிருக்க சொன்னா என் பொறுப்பா? நியாயமா இருக்கா உங்களுக்கு? கதமேஷ ஆகதா, கதம் பிரதிஷ்டா, நமக்கு உலகத்துல எப்படி இருக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும், ஒரு விஷயம் கிடைச்சது, ஒரு போன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த போன் மட்டும் என்னன்னு தெரியல, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஒரு 2 வருஷமோ ஒரு 3 வருஷமோ இருக்க மாட்டேங்குது. ஒன்று 2 நாளில் பொட்டுன்னு போட்டுடுறோம் என்ன, இல்லை ஒரு 6 மாதம் இருந்து ஏதோ விதமாக அது போய்டுறது. எல்லாமே நம்ம அடையிற விஷயமெல்லாம் ரொம்ப டெம்பரரியாக இருக்குது, அதுவும் ரொம்ப பிடிச்ச ப்ரெஷியஸ் யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்து ஓ இவா கொடுத்துருக்கா இது மேலே இது ஃபோன் தான் அதுவும், ஆனால் அந்த ஃபோன் மேலே இது இவா கொடுத்தது, இது இந்த நைட்டில் இந்த நேரத்தில் இப்படி ஸ்பெஷல் மொமெண்ட்டில் இது வாங்கி கொடுத்தது, இது வந்து நான் இவ்வளோ நாள் வச்சுக்கணும். அந்த ஃபோன் மேலே எவ்வளோ வேல்யூஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. அப்போ அது கொஞ்சம் இப்படி ஆடித்தினா கூட நம்மளுக்கு அப்படியே உள்ள குணாடும், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்போ என்ன புரியுறது, நமக்கு கிடைக்கிறது எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகிறது. கரெக்ட். நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கின புடவை இப்போ நேச்சுரலாக இருக்காது சரியா, அது வந்து போயிடுறது, வேறு புடவை வாங்கிக்கிறோம். அது மாதிரி எல்லா விஷயம் எதெல்லாம் அடையிறோமோ எல்லாமே அனித்தியமாக இருக்கு. கதம் பிரதிஷ்டா, இது ஜென்மாந்திரமாக இந்த சம்சாரம் வந்துட்டே இருக்கே, எப்படி இருந்துட்டே இருக்குது. கரெக்ட். அது 3வது கேள்வி,
நரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நசாதர்ணச நசம்ப்ரதிஷ்டா. எது அதுக்கு ரூபம் கிடையாது, அதுக்கு என்ன அதுக்கு அந்தம் கிடையாது. கீ பகவத்கீதால 15 அத்தியாயத்துல சம்சாரம்னா என்னன்னு வர்ணிக்கிறார். ஊர்துவ மூலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ந ரூபமஸ்யேஹ ந ததோபலப்யதே ந அந்தஹா அப்படி சொல்றாரு. அத அப்படிப்பட்ட சம்சாரம் எப்படி இருந்துட்டே இருக்கு என்ன கேள்வி பாருங்க. அத்தம் கதம் விமோக்ஷா அதை கேட்கணும். கதம் விமோக்ஷா இதுல இருந்து விடுபடுறது எப்படி, ஆப்போசிட் பாசிபிள், இந்த மிஸ்கன்செப்ஷன்லேருந்து இந்த செல்ஃப் இக்னரன்ஸ்லேருந்து எப்படி வர்றது, எப்படி வெளியில் வரணும், நான் என்ன எஃபர்ட் போடணும், எப்படி அல்லவா இருக்கணும் சிஷ்யன், அது 4வது கேள்வி. 5வது என்னது, கஹ அசௌ அநாத்மா. அநாத்மா ஹெனாத்மான்னு ஒரு சொல் இருக்கு போனதுல, ஆத்மா அனாத்மா ரெண்டு சொல்லும் இருக்கு ஒளிஞ்சுட்டு இருக்கு சொன்னதுல. அனாத்மானா என்ன, வாட் இஸ் அனாத்மா, எது நான் அல்ல அது என்னது அப்படி கேட்கிறான். நேச்சுரலா என்ன கேட்கணும், பரமஹ ஆத்மா, அந்த பரம ஆத்மா அது என்னது. எவ்வளவு க்வெஸ்சன் ஆயிருக்கு, 7 ஆயிடுதா? ஓகே, வெரி குட். அப்பப்போ டெஸ்ட் என்ன, தயோர் விவேகா கதா, தயோர் விவேகா, இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் எப்படி ரெண்டுத்தையும் புரிஞ்சுன்னு எப்படி பிரிச்சு பார்த்து அறிவு அடையணும், ஆத்மா அனாத்மா விவேகம், தயோர் விவேகா ஏத்தது உச்சதாம், அது எனக்கு நீங்கள் கூறுங்கள். இந்த 7 கேள்வி நான் கேட்டிருக்கேன், எனக்கு நீங்க இத கூற வேண்டும். அப்போ குரு என்ன சொல்றார், தன்யோசி கிருத கிருத்யோசி பாவிதம் தே குலம் த்வயா யத் வித்யா பந்த முக்யாய ப்ரஹ்மி பவிதுமிச்சசி. தன்யோஸ்மி, தன்யோசி, தன்யோஸ்மி இல்ல, தன்யோசி, தன்யோசினா நீ கொடுத்து வச்சவன், புகழர் சிஷ்யன, நீ கொடுத்து வச்சோம்பா, யூஆர் லக்கி ஃபெலோ, கவுன் பனேகா கரோர்பதி. இந்த லாஸ்ட் க்வெஸ்சன், எவ்வளோ 1 கோடி ரூபாயா? அந்த கம்ப்யூட்டர் இஸ் ஓ யூஆர் த லக்கி மேன். அது சும்மா 1 கோடி ரூபா, இது எந்த மொத்த ஜென்மாவுடைய விஷயத்தா இருக்கக்கூடிய விஷயம். தன்யோசி, நீ கொடுத்து வச்சவன், அவ்வளோ ஃபார்ச்சுனேட் நீ, அவ்வளோ உனக்கு யுவர் அ பிளஸ்ட் பர்சன். கிருத்த கிருத்யோசி, உனக்கு ஆல்ரெடி மோக்ஷம், நீ இந்த பாதையில வந்து இவ்வளோ தகுதி அடைஞ்சு கரெக்டான கேள்வி கேட்டுட்டியே, இதை சொல்லிட்டா உனக்கு மோக்ஷம், இதை புரிஞ்சிருத்துனா உனக்கு மோக்ஷம், அப்படி நீ கேள்வி கேட்டிருக்க. கிருத்த கிருத்யோசி, கிருத்தார்த்தா சொன்னோம் இல்லையா, கிருத்த கிருத்யோசி, அவ்வளோ எப்படி 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 ஆகும் கேட்ட உடனே, சொன்ன உடனே ஆயிடுமா அப்படின்னா, நீ அவ்வளோ சீரியஸா அவ்வளோ தாகத்தோட கேட்டேன்னா அதோடைய பதில் உனக்கு ஒரு க்ஷணம் தான் ஞானம். அதுக்கப்புறம் தே குலம் துவயா பாபித்தம், பாவிதம், பாப்பித்தம் இல்ல, பாப்பித்தம்னு தப்பா படிச்சிடக்கூடாது, அப்படியே ஆப்போசிட், உன்னுடைய குலம், ஞானியோடைய 7 குலங்களுக்கு அவளுக்கு வந்து என்ன சொல்றது, 7 தலைமுறைக்கு அவளுடைய குலத்துல வரக்கூடிய 7 தலைமுறை எல்லாருமே பவித்திரம் ஆயிடுவாளாம், பியூரிஃபைடு, எல்லாருமே ஞானத்துக்கு பாத்திரம் ஆயிடுவா. ஓ அப்படியா, ஞானத்துல வந்துட்டா நான் எதுவும் பண்ண வேண்டாமா, அவரு கூட இருந்துட்டா ஞானம் வந்துருமா, உனக்கு எல்லா ஞானத்துக்கும் உனக்கு எல்லா ஏற்பாடும் கிடைச்சிடும். ஸ்ரத்தா பக்தி தியானம் நீ தான் பண்ணியானோ, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் எல்லாமே பண்ணியானோ, ஆனா அதுக்கான சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டுரும். அப்படி உன்னுடைய குலம் முழுக்க இதனால பாவிதம், பியூரிஃபைடு, பிரம்ம பவித்து இச்சசி. இப்படி ஏன் அப்படியா, இந்த பிரம்மா, இந்த பிரம்மா, எந்த பிரம்மா, பிரம்மா விஷ்ணு சிவன் இல்ல, இந்த பரமாத்மா பிரம்மஸ்வரூபம், அதை கேட்டிருக்கியே நீ, அதனால நீ தன்யோசி, நீ கிருத்த கிருத்யோசி, இது நீ
இதை நீ ஆசைப்பட்ட இல்லையா, அப்பவே உனக்கு மோட்சம். ஆசைப்பட்டது மாத்திரமே மோட்சம். ஏன் சொல்லிட்டாருன்னா புரிஞ்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கரெக்டா? அப்போ அதனால எப்படி ஆகிறது? அவித்யா பந்த முக்தியா. அவித்யானா இந்த இடத்துல அஜ்ஞான அத்தியாசம், இது ரெண்டுத்துலேருந்தும் உனக்கு முக்தி நிச்சயம். அப்படி நீ இந்த கேள்வியை கேட்டிருக்க அப்படின்னு குரு ரெஸ்பாண்ட் பண்ணுறார். அப்போது முதல்லையே எடுத்த உடனேயே இவர் ஆன்சர் சொல்ல போகிறதில்ல, என்ன பண்ண போகிறார், சிஷ்யனுடைய பிரசன்ஷா, இந்த ஞானத்துடைய குளோரி, அப்படி 70 ஸ்லோகம் மட்டும் சொல்ல போகிறார் குரு. இந்த ஞானம் அப்படிப்பட்டது, நீ அப்படிப்பட்டவன், இந்த சிஷ்யா அப்படிப்பட்டவா, இந்த பரம்பரை அப்படிப்பட்டது அப்படின்னு மொத்த ஞானத்துடைய விஷயம், இந்த சிஷ்யனுடைய விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு க்வெஸ்சனாக வருவார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், க்வெஸ்சன் நம்பர் 1 சொல்லுவோம். 1 சொன்ன உடனே என்ன பண்ணணும், நீங்கள் எங்கே கேள்வி சடனாக கேள்வி எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னாமல் 49வது ஸ்லோகத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணேன்னா க்வெஸ்சன் 1, 2, 3, 4, 5, 6, 7, இதுதான் மொத்த விவேக சூடாமணி. இந்த 7 பிரச்சனத்துடைய பதில் இது விஸ்தாரமாக சொல்வார். ஒன்று ஒன்று முத்து முத்தாக இருக்க போகிறோம். அதனால் நம்மளுடைய குலதெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த வாரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.